லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வணக்கம். செய்தி கேபிஎஸ்க்கு எதிராக திரளும் அணி, சென்னையில் ரகசிய ஆலோசனை. லோக்சபா தேர்தலில் 22% ஓட்டுகள் மட்டுமே பெற்று அதிமுக தோல்வியடைந்த நேரத்தில் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற பேச்சு எழுந்தது. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், கே பி அன்பழகன் ஆகியோர் தனிக்குழுவாக சென்று சேலத்தில் பழனிசாமியை சந்தித்து பேசினர். அவர்களின் முடிவை நிராகரித்த பழனிசாமி, கட்சிக்கு துரோகம் செய்த ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது, ஜானகியைப் போல சசிகலாவும் அரசியலை விட்டே ஒதுங்க வேண்டியவர், அதை செய்ய சொல்லுங்கள், இருவர் தொடர்பான விஷயத்தில் இதுதான் என் தீர்க்கமான முடிவு, அவர்கள் இருவரையும் எந்த ரூபத்தில் கட்சியில் சேர்த்தாலும் அது கட்சிக்குத்தான் கெடுதல், அப்படியொரு ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என கூறிவிட்டார். இந்த சந்திப்புக்கு பின் அந்த 6 முன்னாள் அமைச்சர்களுடன் பழனிசாமி நெருக்கம் காட்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இக்குழுவில் கூடுதலாக 12 பேர் சேர்ந்துள்ளதாக தெரிகிறது. அந்த 12 பேரும் மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள். இவர்கள் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நீலாங்கரை வீட்டில் கடந்த வாரம் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளனர். பன்னீர்செல்வம் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்தும் பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவது குறித்தும் விவாதித்துள்ளதாக தகவல் பரவியிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது, பிரிந்தவர்களையும் கட்சிக்கு மீண்டும் கொண்டு வந்து அனைவரையும் ஒன்று சேர்க்க விரும்பும் குழுவின் பலம் தற்போது 18 அதிகரித்துள்ளது. அதனால் அவர்களின் கருத்தை கேட்க வேண்டிய நெருக்கடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தே இணைப்பு விஷயத்தில் பிடிகொடுக்காமல் இருக்கும் அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என 18 பேர் குழு முடிவெடுத்து பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. இந்த முயற்சிகள் வெற்றியடையும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்று சசிகலா பன்னீர்செல்வம் தரப்பினரிடமும் கூறியுள்ளனர் என அவர் கூறினார். செல்வ பெருந்தகையை விசாரிக்க தயக்கம் ஏன்? பாஜக கேள்வி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க தயக்கம் காட்டுவது ஏன் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். சில தினங்களுக்கு முன் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஆம்ஸ்டாங் கொலை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் பேசியுள்ளனர். அதன்பின் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில நிர்வாகி ஒருவர் ஆம்ஸ்டாங் கொலை சதியில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பிருப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி சந்தேகம் கிளப்பிய போது எங்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான பால் கனகராஜிடம் போலீசார் விசாரித்தனர். தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக உள்ள செல்வ பெருந்தகை மீது பகுஜன் சமாஜ் கட்சியினர் குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக செல்வ பெருந்தகைக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும், அரசுக்கு ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். ஒரு தலைநகர் போதாது, தமிழகத்துக்கு 5 வேணும். அருந்ததியினருக்கு 3% இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என கேட்ட சீமான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரே நேரத்தில் எடுத்த பின்பே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றார். பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுவும் அப்படித்தானா? சென்னை மூணா பிரிக்கிறதுலாம் சும்மா அதை பேசி பிஜேபி பேசிட்டு தெரியும். அதை உத்தரப்பிரதேசத்தை பிரி எத்தனை தொகுதி இருக்கு? 400 தொகுதிக்கு மேல வச்சிருக்க. உத்தரப்பிரதேசம் 2 பிரி, ஏன் பிரிக்க மாட்டேன்? அது அவளும் ஓ ஓட்டு தானே ராஜா. நீ அதெல்லாம் சும்மா இதை பேசிப்பாங்க. நாங்க கொடுத்ததும் 5 தலைநகராக மாற்றணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படிதான் வச்சுக்கிறது. இப்போ நமக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவம்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிட்டு அங்கே குவியறதுனால பிரிங்கி வழியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 5 பிரிக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கலை பண்பாட்டுக்கு மதுரை,
தொழில் வளர்ச்சிக்கு கோய் வச்சுக்கிடுவோம். இப்போ திரைக்கலை, கணினி, இந்த கப்பல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு வந்து நம்ம சென்னையை வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு, வழிபாட்டுக்கு, நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியை வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைநகரங்களை பிரிக்கும்போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம். ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சின்னா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணார். அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம். ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணும்னா கன்னியாகுமரியில் வந்தால் வர ஒரு நாள், அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள், ரெண்டு நாள் மூணு நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதனால தான் பாருங்கள் எல்லா கட்சியும் மாநாட திருச்சியில் தான் போகும். ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு திரும்பி போயிடலாம். அப்போ திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாற்றணும். அப்படி மாற்றிட்டிங்கன்னா ஒரு எளிய உதாரணம், ஒரு வெள்ளம் இருக்குது இங்கே வச்சுட்டீங்க, எல்லா எறும்பு ஈயும் இங்கே குவியும், அஞ்சா உடச்சா அங்கங்கே வச்சுட்டீங்க அங்கே சேர்ந்துடும், நெரிசல் இருக்காது, வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில் கிடைச்சிடும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூரில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது வந்து இப்போ கன்னியாகுமரியில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைக்குது வர அது திருச்சியில் கிடைச்சிரும். அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிடும். அதுதான், அதுதான், அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் எம்ஜிஆர் அதை தொடங்கி செஞ்சிருப்பாரு. அதை அன்றைக்கு இருந்த ஐயா கருணாநிதி எல்லாம் விரும்பல, அதை எடுத்து பேசி அதை முடக்கி போட்டாங்க. குவாட் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா புறப்பட்டார் மோடி. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரி நகரில் நடக்கிறது. ஜோ பைடன் தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இந்த அமைப்பு கடந்த ஆண்டில் செய்த பணிகள் குறித்தும், வருமாண்டில் செய்ய வேண்டிய பணிகள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாளை நியூயார்க் நகரில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். செப்டம்பர் 23 எதிர்காலத்திற்கான மாநாடு என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் நடக்கும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகிறார். இந்த பயணத்தின் போது பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். டெல்லி முதல்வராக அதிஷி இன்று பதவியேற்பு. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான சிபிஐ வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த 15 சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் முதல்வர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அடுத்த முதல்வராக கல்வி அமைச்சர் அதிஷியை முன்மொழிந்தார். எம்எல்ஏக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். அதன்பின் டெல்லி துணைநிலை கவர்னர் சக்சேனாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அப்போது அவருடன் சென்ற அதிஷி ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை துணைநிலை கவர்னர் சக்சேனாவிடம் அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதையடுத்து டெல்லி புதிய முதல்வராக அதிஷி இன்று பதவியேற்கிறார். அவருடன் சில அமைச்சர்களும் பதவியேற்கின்றனர். அவர்களுக்கு துணைநிலை கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு, வட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதன் தாக்கத்தால் வடமேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் சில நாட்களாக வாட்டி எடுத்த வெயில் அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக குறையும். மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 26 வரை நீடிக்கும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நான்வெஜ் ஸ்வீட் உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம். திருப்பதி லட்டில் தயாரிப்பதற்கான நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாகி உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் இனிப்புகளிலும் விலங்கு கொழுப்பு கலக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, மாட்டு எலும்புகளை உருக்கி அதிலிருந்து செய்யப்படும் நெய்களை உணவுப் பொருட்களில் பயன்படுத்தக்கூடாது. பாமாலின் என்ற தாவர எண்ணெய் மற்றும் விலங்குகளின் கொழுப்புகள் வாயிலாக தயாரிக்கப்பட்ட லட்டுகளின் சுவை அசல் நெய்யில் செய்த லட்டின் சுவையிலிருந்து நிச்சயம் மாறுபட்டு இருக்கும். அவற்றை நம்மால் சாப்பிட முடியாது. அதன் வாசம் சாப்பிடும் முன் நமக்கு தெரிந்துவிடும். மேலும் லட்டு போன்ற உணவுப் பொருட்களில் விலங்கு கொழுப்புகளை பயன்படுத்துவது மிகவும் சிரமமானது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பாமாலின் கலந்த தரம் குறைவான லட்டுகளை குறைந்த விலையில் விற்பனை செய்கின்றனர்.
கலர் சாயங்களையும் கலக்கின்றனர். விலங்கு கொழுப்புகளிலிருந்து தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளை உட்கொண்டால் இரத்த குழாய் அடைப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை அதிகரிப்பு, கண் பார்வை இழப்பு, நெஞ்சுவலி போன்றவை ஏற்படும். எனினும் தமிழகத்தில் இதுவரை விலங்கு கொழுப்புகள் கலந்த நெய்யில் இனிப்புகள் தயாரிக்கப்படவில்லை, அவை தொடர்பான புகார்களும் பெறப்படவில்லை. அவ்வப்போது நடத்தப்படும் ஆய்விலும் வழக்கமான முறைகளில்தான் இனிப்புகள் தயாரிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறினர். பலத்த பாதுகாப்புடன் இலங்கை அதிபர் தேர்தல். இலங்கையில் 2022 ஏப்ரல் மாதம் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடினர். இதையடுத்து அப்போது அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தங்கள் பதவியை ராஜினாமா செய்ததுடன் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினர். புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார். அதன்பின் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் உதவியுடன் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டது. அங்கு மீண்டும் இயல்பு நிலை திரும்பியதால் வெளிநாட்டிலிருந்து அவர்கள் நாடு திரும்பினர். இதற்கிடையே அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் 17 முடிவடைவதால் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடக்கிறது. காலை 7 ஓட்டுப்பதிவு துவங்கியது. மாலை 5 வரை ஓட்டுப்பதிவு நடக்கும். மொத்தம் 1,70,00,000 பேர் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்காக நாடு முழுதும் 13,400 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இருக்கவும் அமைதியான முறையில் ஓட்டுப்பதிவு நடத்தும் வகையிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவு நிறைவடைந்ததும் ஓட்டு எண்ணும் பணி உடனே துவங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும் என அந்நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, தமிழர் கூட்டணி கட்சியின் பொது வேட்பாளராக முன்னாள் எம்பி அரிய நேத்திரன், தேசிய மக்கள் சக்தி கூட்டணி சார்பில் JVM தலைவர் அனுரா குமாரா திசநாயகே, முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உள்பட 38 பேர் களத்தில் உள்ளனர்.